ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் நாளைய தினம் இருபத்து ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து இரண்டு வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை நாளைய தினம் முழக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரேவதி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே நாளைய தினம் எந்த ராசிக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கே நாளைய தினமும் சந்திராசிரமம் தொடருகின்றது ஆக சிம்ம ராசி நேயர்கள் எதிலும் சற்று நிதான போக்கினையும் எதை செய்வதற்கு முன்பும் சற்று கவனத்தோடு செய்வதும் மிக மிக மேன்மைகளை கொடுக்கும் நாளைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைபவர் யார் என பார்த்தால் சூரிய பகவான் ரிஷப ரிஷபராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார் இந்த சூரியன் பன்னிரு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் அன்பு நண்பர்களே நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்வுகளையும் செய்வதற்கான சுப முகூர்த்த நாளாக அமைகின்றது அதுவும் இந்த புதன்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் அமையப்பெறுகின்ற சுபமுகூர்த்தங்கள் சற்றே விசேஷம் வாய்ந்தவை ஏன் சுப கிரகங்களினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அதில் கூடுதலாக ஒரு சிறப்பு என்னவென்றால் நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளில் ரேவதி நட்சத்திரம் புத பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரத்திலே இரு சுப சுப கிரகங்களினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் நட்சத்திரத்தில் அமையப்பெறுகின்ற சுபமுகூர்த்தம் அப்போ அந்த சுபமுகூர்த்தத்துக்கு எந்த அளவுக்கு மகிமை இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நல்ல சுபமுகூர்த்த நாளாக நாளைய நாள் அமைகின்றது தொழில் தொடங்குவது புதிதாக பெயர் வைப்பது புதிய ஏதேனும் ஒரு செயலை ஆரம்பிப்பது இது போன்ற அத்தனை விதமான சுப காரியங்களையும் நல்ல முறையில் செய்வதற்கு ஏற்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது புதிதாக துவங்குகின்ற நீடித்து நிற்க வேண்டும் நினைக்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் நாளைய நாள் துவங்கலாம் அதே போல் அன்பு நண்பர்களே குரு பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளைய தினத்தில் ஏகாதசி திதி நடப்பில் இருக்கின்ற நாளாக இருப்பதனால் இறைவன் வேங்கடவனிடம் சகலவிதமான ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அவரிடம் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் கடன் தொந்தரவு தீர வேண்டும் ஏன் தேய்பிரையில் வருகின்ற ஏகாதசி கடன் தொந்தரவு தீர வேண்டும் இந்த மாதிரியான வேண்டுதல்களை வைப்பதற்கு மிக மிக சிறப்பான நாளாக நாளைய நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே நாம் தொடர்ந்து பன்னிரு ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவுகள் உண்டு செலவுகள் உண்டு அந்த வரவுக்கு ஏற்ப சுப செலவுகள் உண்டு அதாங்க சிறப்பு செலவு ஒரு புறம் இருந்தாலும் அந்த செலவு சுபச்செலவாக இருக்கின்றது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு மேன்மையை கொடுக்கும் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி விரயத்திலே அமைய பெற்றிருக்கின்றார் ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவதற்காக நீங்கள் விரயங்களை செய்யலாம் ஐந்து ஐந்துக்குடைய சூரியன் இரண்டிலே அமைய பெற்றிருக்கின்றார் உங்களுடைய திறமையால் அதுவும் கலைத்துறை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற சினிமா பேச்சு கவிதை எழுதுறது உங்களுடைய ஏதேனும் ஒரு கலையினை வெளிப்படுத்துகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் நாளைய தினம் நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் போகின்றது அதே போல அன்பு நண்பர்களே நாளைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு விசேஷம் என்னவென்றால் பூர்வீக சொத்துக்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க இல்லைன்னா பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாளைய தினம் அமைப்போகின்றது போகின்றது தற்பொழுது நீங்கள் ஒரு வயதானவர்கள் உங்களுடைய குழந்தைகள்லாம் வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாளைய தினம் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு விசாரிப்பாங்க இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பணம் அனுப்பி வைப்பார்கள் ஏதேனும் ஒரு வகையில் தொலைதூரங்களில் இருக்கின்ற குழந்தைகளிடமே இருந்து வருமானம் வருகின்ற நல்ல நாளாக நாளைய நாள் அமைகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த படிப்புல இந்த டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி படிப்புல நான் இந்த ரேஞ்ச் அடையணும் படிப்புல நான் அந்த ரேஞ்ச் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இன்னைக்கு ஏதேனும் ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா வச்சு படிப்புல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வாழ்த்துக்கள் நாளைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மிக அற்புதமான நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள் உங்களுக்கு நல்ல புகழையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாள் இரண்டும் ஒரு சேர கிடைக்கின்ற அற்புதமான நாள் அன்பு நண்பர்களே நாளைய தினத்தினை பொறுத்தவரை எதிலும் தைரியமும் எதிலும் சற்று அப்படியே தேக புலிவுடனும் காணப்படுவீர்கள் அன்பு நண்பர்களே சொத்து சேர்க்கை அதிகளவு சார் வாங்குவோம் அது அட்லீஸ்ட் ஒரு சின்ன கப்பியாச்சும் வீட்டில் வச்சிருவீங்க ஏதேனும் ஒரு சேர்க்கையோ இடச்சேர்க்கையோ சொத்து சேர்க்கையோ ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு அரசாங்கத்திலிருந்து இந்த மானியம் வரணுங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ரிசல்ட்னு தெரியலன்னா அதற்கான முடிவு நாளைய தினம் தெரிந்துவிடும் அரசாங்கத்திடமிருந்து அரச லாபம் ஏற்படுகின்றனால் வேலை தொழில் வியாபாரங்கள்ல நல்ல லாபங்கள் கிடைக்கின்றனால் புதிய மனிதர்களினுடைய சந்திப்புகள் மூலம் உங்களுக்கு ஒரு ஏதேனும் லாபகரமான செயல்களோ விஷயங்களோ நடக்கும் வாழ்த்துக்கள் மிதனம் மிதனராசி நேயர்களே மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் நல்ல மேன்மைகள் நல்ல சிறப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்ற நாள் வேலையில்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் நாள் அந்த வேலை வாய்ப்புகள் நல்ல பண வரவினையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான நாள் ஆக தொழில் ரீதியாக மிக சிறப்பு அடைய போகின்றீர்கள் இது ஒரு விஷயம் வெளியூர் போகணும் வெளி மாநிலம் வெளி இடத்தை நோக்கி யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வெளியிட வாய்ப்புகள் இனிதே சித்திக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைய போகின்றது இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல பேரையும் பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான நாளாகவும் நாளைய நாள் அமைகின்றது அன்பு நண்பர்களே இந்த இடத்தை விற்கணும் இந்த பொருளை வைக்கணும் ஏதேனும் விற்பனைக்காக நீங்க முயற்சி செய்கிறீங்க ஒரு உதாரணத்திற்கு நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கர் வச்சுங்களேன் அவர்களுக்கு நாளைய தினம் இந்த இடைத்தரகர்களாக வேலை செய்பவர்கள் இதை இங்க கைமாற்றி அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க போகின்ற மிக அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களே கடகத்தை பொறுத்தவரையிலும் சகலத்திலும் மேன்மை பெறுகின்ற நாள் என்ன தருவான் ஈசன் எல்லாம் தருவான் என்கின்றதனைப் போல என்ன தருவான் இந்த சூரியன் அனைத்தையும் தருவான் பொன்பொருள் தருவானா தருவான் குடும்ப வாழ்க்கையை தருவானா தருவான் மன நிம்மதியை தருவானா சகலத்தையும் தருவான் இது அது என்று கிடையாது எடுத்த காரியம் வெற்றி பெறுகின்ற நாள் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கின்ற நாள் வருமானம் இனிதே அமையப்பெறுகின்ற பெறுகின்ற அற்புதமான நாள் உங்கள் குடும்பம் குடும்பத்தில் இருக்கின்ற நெருங்கிய உறவுகள் இது வரையிலும் உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் கூட நாளைய தினம் உங்களுக்கு மிக சிறப்பான சப்போர்ட்டை கொடுப்பாங்க ஆக கடக ராசி நேயர்களை பொறுத்தவரை தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்னு அனைத்திலும் ஒரு அருமையான அமைப்புக்கு போக போறீங்க உயர் படிப்புல தடைப்பட்டிருந்தவர்களுக்கு கூட அந்த உயர் படிப்புகள் மிகச்சிறப்பாக மேன்மையடைய போகின்ற நாளாகவும் படிப்பில் நீங்க படிக்கிறத பார்த்து வாத்தியரே பயந்து போயிடுற அற்புதமான நாளாகவும் நாளைய நாள் அமையப் போகின்றது வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் எதிலும் தொட்டதெல்லாம் துளங்குகின்ற நாள்னு அனைத்திலும் நல்ல மேன்மை அனைத்திலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்கப் போகின்ற நாள் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் பனிரெண்டாம் அதிபதியாகி சந்திரன் எட்டில் மறைய போகின்றார் அலைச்சல்கள் உண்டு விரயங்கள் உண்டு செய்த செயலையை ரெண்டு மூணு முறை செய்ய வேண்டி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல செய்யுங்க தப்பே கிடையாது செய்யுங்க தொட்டது துளங்குங்க அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணணும் பேராசைப்படாமல் இந்த ரெண்டே ரெண்டு எண்ணத்தை மட்டும் உதிர்த்துட்டு அந்த காரியங்களை செய்யுங்க இது எனக்கு பேரை தரணும் இது எனக்கு புகழை தரணும் இது பணத்தை தரணும் அந்த பிரதிபலனை எதிர்பாராமல் நீங்கள் நாளைய தினம் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும் வேலையில பல தடைகளுக்கு பிறகு பல சிரமங்களுக்கு பிறகு பதவி உயர்வுகளையோ வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல நிலையையோ நிச்சயமாக அடைவீர்கள் தொழில் சார்ந்து ஒரு மேன்மை பெறுகின்ற நாள் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் எல்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு பதக்கங்களாக கிடைக்கப்படுகின்ற அற்புதமான நாள் நீங்கள் கூறியதே சாசனம் இங்கே பாருங்க நாளைய தினம் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஆர்டர் போடுவீங்க நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க ஆர்டர் போடுவீங்க ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணுவான் ரெண்டு பேர் ஆப்போசிட்டா பேசுவான் அந்த ஆப்போசிட்டா பேசினாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீர்வீர்கள் அது ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் கன்னி கன்னிராசி நேயர்களே கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக நல்ல மேன்மைகளா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதமான நாளா விளங்குதுங்க திருமணம் சார்ந்த முயற்சிகள் மேற்கொண்டிருப்பவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றியடைய போகின்றது ஒரு சிலருக்கு திருமணமே நடைபெறுகின்றனால் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்யூன்யம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ் பயாலஜினி எல்லாம் பிச்சுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அனைத்தும் மிக சிறப்பாக வரப்போகின்றது இதனால் வரையிலும் உங்களிடம் பேசாமல் சென்று கொண்டிருந்த முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றிருந்த எல்லாம் கூட வாண்டடாக வந்து பேசுவாங்க கவலைப்படாதீங்க அப்புறமாப்பிள்ள எப்படி இருக்க என்னடா நாலு வருஷமா எப்படி தான் சுற்றிக்கிட்டு அப்ப அப்போ சண்டை போட்டது நீ பேசாமல் இருந்து இன்னைக்கு வந்து பேசுகிற அப்படிங்கிற அளவுக்கு நாளைய தினம் நட்பு வட்டாரங்களினுடைய உறவுகள் கன்னியாராசினியர்களுக்கு வலுக்கும் அந்த அளவுக்கு மேன்மைகளை பெறுகின்றன தொழில் வேலை வியாபார ரீதியாக நல்ல லாபகரமான அமைப்புகளையெல்லாம் ஏற்படுத்த போகின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் கன்னி ராசிக்கு விளங்குகின்றது அது மட்டுமல்லாமல் தொலைதூர இடங்களுக்கு நீங்கள் பயணங்கள் ஏதேனும் செய்ய விரும்பினீர்கள் என்றால் அந்த பயணங்கள் எல்லாம் ஏற்படும் நல்ல மதிப்பு மரியாதைகளும் வேலையில் இடமாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மாற்றங்களும் கிடைக்கின்ற நாள் வாழ்த்துக்கள் துலாம் துலாராசி நேயர்களை துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளா என்றால் நிச்சயமாக கிடையாது என்றுதான் நான் கூறுவேன் அன்பு நண்பர்களே வேலை கிடைக்கும் லாபம் இருக்காது அன்பு நண்பர்களே லாபம் கிடைக்கும் ஆனால் சக்கையாக பிழிந்து எடுத்து விடுவார்கள் அன்பு நண்பர்களே சக்கையாக பிழிவார்கள் இருந்தாலும் ஒரு பதவி உயர் கிடைக்கும் என்ன குழப்பம் மாதிரி இருக்கு ஒரு கெட்டது ஒரு நல்லது ஒரு கெட்டது ஒரு நல்லது ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொந்துருவீங்க அப்படியே சம்பளத்தை பார்த்தோம் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு குதூகலம் கிடைச்சிடும் அந்த மாதிரியான ஒரு நாளாக நாளைய நாள் அமையப்போகின்றது ஆக அன்பு நண்பர்களே நாளைய தினம் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான நாள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கொஞ்சம் தூர இடங்கள்ல தள்ளி வேலை தேடுங்க வேலை கிடைக்கும் லாபங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு தொழில் செய்பவர்களை காட்டிலும் இது வேலை செய்பவர்களுக்கு மிக சிறப்பான நாளாகவே நாளை நாள் அமைகின்றது ஹெல்த்ல மட்டும் சின்ன சின்னதா தொந்தரவுகள் வந்து செல்லும் அந்த தொந்தரவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது தொலைதூரங்களுக்கு ரொம்ப பிரயாணங்கள் போகும்போது நம்ம போகிற இடத்துக்கு தான் போகிறோமான்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சக விருச்சகராசி நேயர்களை விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் சகலத்திலும் மேன்மை தொட்டது துளங்கும் தொடாதது கூட துலங்குகின்ற நாள் யோ தொடாதது எப்படியா துளங்கும் அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாம் நல்லதே நடக்கும் நண்பர்களே நாளைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலைக்கு செல்கின்ற மனைவி கிடைப்பார்கள் மனைவி கிடைப்பாங்களா கல்யாணம் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரியான யோகம் இருக்கின்ற ஒரு நாளாகவும் காதலித்தவர்களையே கரம் பிடிப்பதற்கான ஒரு நாளாகவும் நாளைய நாள் அமைகின்றது பூர்வீக சொத்துக்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்த அத்தனை விதமான முயற்சிகளும் தந்திரங்களும் போட்டிகளும் அனைத்தும் வெற்றி பெறும் அந்த அளவுக்கு மேன்மைகளை மட்டுமே வழங்கப் போகின்ற அற்புதமான நாளாகவே நாளைய நாள் அமைகின்றது காதல் வெற்றி பெறுகின்ற நாள் இதிலும் மன மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள் கணவன் மனைவிக்கு மட்டும் சின்ன சின்னதாக டாமினேஷன்ஸ் வரும் அனுசரிச்சு போங்க வாழ்த்துக்கள் தனுசு தனுசு நேயர்களே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் வேலை தொழில் வியாபாரம்னு அனைத்திலும் ஒரு மேன்மை உண்டு ஆனால் அனைத்திலும் நீங்கள் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை விட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பேரும் நல்ல வருமானமும் கிடைக்கின்ற அற்புதமான நாள் கடனை உடனே வாங்கியாவது பொருட்சேர்க்கை செய்வீங்க அவசியமாங்கிறத பார்த்துக்கிட்டு செய்ய வேண்டியது உங்களோட கடமை ஏண்டி ரேக்கா ரேகா ஒரு இரநூறுவா கூடாண்டி என்ன பண்ண போறீங்க அங்கே ஒரு பொருளை வாங்க போறேன் கடன் வாங்கி வாங்கணுமா அத்தியாவசியமா இருந்தால் வாங்கலாம் ஆனா ஆடம்பரத்துக்குன்னு வீம்புக்குன்னு வாங்குவாங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா நாளைய தினம் போதுமானது அதே நேரத்தில் ஹெல்த் ரிலேட்டடா சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து போகும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களை மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் மனைவியை கூட்டிக்கிட்டு அல்லது கணவனை கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் போயிட்டு நாள் ரொம்ப நாளாக இந்த மனுஷன் அந்த பார்க்குக்கு கூட்டு போங்க அங்கே கூட்டு போங்க இங்கே கூட்டி போகன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு மண்ணாங்கட்டி கூட கூட்டு போக மாட்டேங்கிறார் இருந்தால் இந்த ஆளை கட்டினதுக்கு ஒரு கருங்கலை கட்டியிருக்கலாம் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க கூட நாளைய தினம் கணவர் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவாருங்க அந்த அளவுக்கு அன்யோன்யம் பெருகுகின்ற நாள் காதல் அப்படி பரவசமாக பரவுகின்ற ஒரு அற்புதமான நாள் இது குடும்ப ரீதியாக நன்மையை கொடுத்து எக்கனாமிக்கெலாம் கொஞ்சம் டவுனை கொடுக்கின்ற நாள் பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் இது கல்யாணம் பண்ணவங்களுக்கு இடையில சிறப்புங்க ஆனால் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இருந்தாலும் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு நாளாக இருப்பதனால் காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் சற்றே கவனமாகவும் கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது விட்டு கொடுக்காமலும் இருப்பது நல்லது தேக ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் ஒரு நன்மை மேன்மையை வழங்குகின்ற அற்புதமான நாள் வேலை செய்கின்ற இடங்கள்ல நல்ல வருமானங்கள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து ஏதேனும் சிறப்புகளோ அல்லது சிறப்பான சில விஷயங்களோ உங்களுக்கு நடைபெறுகின்ற நாள் அது என்ன சிறப்புகளோ அல்லது சிறப்பான விஷயங்களோ மனைவி திடீர்னு சம்பள கவரை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் நம்ம கவரை தான புடுங்குவா வழக்கமா என்ன இவ்வளவு வந்து கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரிங்க அந்த மாதிரி வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நல்ல லாபங்களும் சொத்து பத்துக்களும் வந்து சேர்கின்ற நாளாக நாளைய நாள் அமைய போகின்றது படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்தவரை படிப்பில் சிறு சிறு மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் அதன் பிறகு அடிப்பிச்சு உதறிடுவாங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக கும்ப ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்குகின்ற அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களை மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் ஒரு வகையில நல்ல நாளுங்க உங்களுக்கு மன எண்ணங்கள் அதிகமாக ஓடுகின்ற நாள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நாள் எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறது அறிந்து நீங்கள் நாள் முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் பேங்க்ல லோனு கிடைக்கும் முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அந்த மாதிரி கடன் வாங்குவதற்கு லோன் வாங்குவதற்கு வேலை வாங்குவதற்கு சிறப்பான நாள் அதே போல அந்த கடனை எக்கு தப்பா வாங்கிருவீங்க எப்படி கிடைக்குதேங்கிறதுக்காக பத்து ரூபா அடிக்கு போய் வாங்கிருவீங்க அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி காதல் வெற்றி பெறுகின்ற நாள் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வருகின்ற நாள் சுற்றுலா செல்வதற்கு மிக சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் நாளை மாலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்